சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. பார்த்து பேசணும்னு தோணுச்சு, அதான் வர சொன்னேன். என்ன பேசணும்னு யோசிச்சுட்டு வந்தேனோ அதெல்லாம் மறந்துருச்சு. மனசுல என்ன தோன்றோ அதை அப்படி பேசிருங்க. பொதுவாக ஒரு ஒரு பசங்களுக்கும் ஒரு ஒரு குணம் இருக்கும். உங்களோடது ரொம்பவே வித்தியாசமான ஒரு குணம். ஒரு ஒரு பொண்ணுங்கக்கிட்டையும் நீங்கள் நடந்துக்கிற முறை, பேசுகிற விதம், பழகிற விதம், ஸோ இதெல்லாமே உங்ககிட்ட நான் ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக நான் பார்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளவோ மேடைகளில் நிறைய பேர் சிரிக்க வச்சுருக்கீங்க. உங்களுடைய வார்த்தை ஜாலங்களால் நிறைய பேரோட கைத்தட்டலாம் வாங்கியிருக்கீங்க. ரொம்ப திறமையானவர், ரொம்ப நல்ல மனசுடையவர் அப்படின்றது தெரியும். என்ன சொல்கிறது, எனக்கு உங்களவுக்கு எனக்கு ஏதோ சொல்லணும்னு தோணுது. ஆனால் எப்படி எப்படியோ ஆரம்பித்து எப்படியோ போயிட்டுருக்கேன். எனக்கு உங்களவுக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாட்டியும், ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு கவிதையாக கவிதை மாதிரி இருக்கும். கவிதையான்னு கேட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்லணும். ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மனதை கவர்வது எப்படி? அன்பாலா, பண்பாலா, இல்லை சிரிப்பாலா? ஆண் பாலா, பெண் பாலா என்ற கர்வம் இல்லாத உன்னை இவள் வேண்டாம் என்பாலா? அனுதினம் உன்னை காணாமல் அன்னம்தான் உண்பாலா? பொத்தி வைத்த இவள் மனம் இனி உனதென்பாலா? இது காதலினால் கரை புரண்ட கவிதை அல்ல, நேர்த்தியான உன் அன்பால் கொட்டி தீர்த்த என் வார்த்தைகள். இருந்தாலும் பச்சை கிளிக்கு சில நேரங்களில் வெட்டு கிளியும் பொருத்தமாக தான் இருக்கிறது. எனக்கு அவ்வளோதான், ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லியிருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். எனக்கு ரொம்ப படப்படன்னு இருக்குது. இல்லை இந்த மாதிரி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இல்லை இது கவிதை மாதிரி இருந்துதா? நீ நார்மலாக பேசினாலே அது கவிதை மாதிரி தான் இருக்கும். நான் சொல்கிறது அதான், நீங்கள் நிறையா மேடைகளில் பாடலாம் பாடியிருக்கீங்க. உங்களுக்காக ரெண்டு வரி ஒரு ஒரு பாட்டு பாடலான்னு கூட நான் யோசிச்சிருக்கேன். அது உங்களுக்கு பொருத்தமான வரிகளாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏங்க எனக்குலாம் அந்த ஊர்லேயே இல்லைங்க, தயவுசெய்து ஏதாவது பேசுங்க. தண்ணி இருக்கா? தண்ணியா? அப்பா தண்ணி பாட்டில் ஊட்டி விடுங்கப்பா. ஆனால் அப்படி ஊட்டி விடுங்க. தேங்க்ஸ். மெல்லிய ஆண்மகனை பெண்ணுக்கு பிடிக்காது முரடா, உனை ரசித்தேன். தொட்டதும் விழுந்து விடும், ஆடவும் பிடிக்காது கர்வம், அதை மதித்தேன். நீ வீரமான கள்ளன் உள்ளூரும் சொல்லுது, நீரமான பாறை என் உள்ளம் சொல்லுது. உன்னை போலே ஆன் இல்லை, நீயும் போனால் நான் இல்லை. நீ வசிக்கும் குடிசை என் மாட மாளிகை, காதலோடு வேதமில்லை. இதுக்கு மேலே பாட முடியல. உங்களுக்காக நான் ஒரு அன்பளிப்பு வாங்கியிருக்கேன். இதை நீங்கள் பிரித்து பார்க்கணும். பிரித்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சானோ அதெல்லாம் நடக்குது. நம்மளுடைய ஃபேஸ் கட்டுக்கும் நம்மளுடைய ஹேர் கட்டுக்கு ஏதாவது பொண்ணு வருமா, நம்மளை பார்த்து ஏதாவது பேசுமா அப்படிங்கும்போது எப்படி சொல்கிறது, பொட்டாசி மாதம் வருதத்தில் இருக்க உங்களுக்கு மட்டன் பிரியாணி கச்சா மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அது என்னன்னு தெரிலங்க, அது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு தகுதியானவனா என்னென்னு தெரியாது. பட் இந்த தகுதி மனசில் தான் இருக்குது பாலா, இங்கே இல்லை, மனசில் தான் இருக்கு. அப்போ வீட்டில் பேசிடலாமா? முடியாதுல்ல, அது ரியாலிட்டி. இது ரியாலிட்டி ஷோ. அது வேறங்க, அது எப்படின்னா இப்போ பசங்க பொண்ணுங்களே நார்மலாக ஒரு இது இருக்குது, இவன் ஒல்லியாக இருக்கிறான், இவன் வந்து ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, ஒல்லியாக இல்லை நீங்கள் கில்லியாக இருக்கீங்க. அப்போ ஓகே, வீட்டில் பேசலாமா? பேசலாமா? பேசுங்க.
எங்க வீட்ல ஓகே, எங்க அப்பா ரெடியா சாத்துக்குடி போய் தாம்பளம் தரலாம் ரெடி ஆகிறாரு. என்ன வேணா நினைங்க, இப்ப மெஜாரிட்டி நாங்க தான், எங்களை மாதிரி ஒல்லியான பசங்க தான். உங்களுக்கு தெரியும், சமீப வரலாற்றுல தெரியும், நானும் உங்க பின்னாடியே வரேன். அந்த ஒரு சிம் கார்டு விளம்பரத்துல ஒரு டாக் வரும் பாத்தீங்க பின்னாடியே, அதே மாதிரி உங்க பின்னாடி நான் ஃபாலோ பண்ணி வந்துக்கினேன். நானும் நிறைய இடத்துல நிறைய விஷயம் பேசணும் பாக்குறேன், பேச முடியல. அதுக்கான டைம் உங்களுக்கு கிடைக்கல, இன்னைக்கு சொல்லுங்க ஓகேவா இல்லையா? யாரு, எனக்கு டைம் கிடைக்கல இல்லையா? இல்ல உங்களுக்கு, நீங்க ஒரு பிஸியா இருக்கீங்க. நானு இதுல கிஃப்ட் இருக்கு, எடுத்து பாருங்க அப்ப தெரியும். அது நினைச்சாதான் பயமா இருக்கு. என்ன கிஃப்ட்? ஓபன் பண்ணி பாருங்க. இதுல யாரு நானே எது நீங்க? எனக்கு இதே மாதிரி இந்த சிற்பத்துலதான் நம்ம சேர முடியுமா, ரியல் லைஃப்ல சேர முடியாதா? நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன் பாலா, பாக்கி நீங்க தான் சொல்லணும். எனக்கு ஓகேங்க. ஓகேவா சொல்லுங்க. ஓகே. மாலைக்கு ஆர்டர் குடுத்துறவா? குடுத்துருங்க. தர்ஷா குப்தா கேட்டரிங் ஆர்டர் குடுத்துறவா? நான் கவிதையாவும் சொல்லிட்டேன், பாட்டாவும் சொல்லிட்டேன், இனி எப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எங்க அப்பா அம்மா கிட்ட உங்க அப்பா அம்மா கூட்டணும் சொல்லு. சரி ஓகேவா? சரி ரெடியா? சரி. இந்த 6.5 வருஷம் விஜய் டிவி ஜேர்னில இன்னைக்கு தான் நான் ஒரு ஷூட்டிங் முடிச்சு ஜாலியாக வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். வெளியே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது, அப்படியே மனசுக்குள்ள பருப்பு கடையிற மாதிரி இருக்குங்க. ஓர கண்ணில் நான் ஒன்ன பார்த்த ஏனேத்து ஜாட செஞ்சு நீ என்ன பார்த்த எக்கு தப்பா மாட்டிக்கிட்டேன், அக்கப்போரில் சிக்கிக்கிட்டேன். வஞ்சி கொடி ஏன் கொஞ்சம் கிளி பக்கத்துல நீ நடக்க, வெக்கத்துல நான் சிரிக்க, கச்சிதமா நெஞ்சில் ஒட்டிக்கிட்ட ஓர கண்ணில் நான் ஒன்ன பார்த்த. ஒரு நல்ல ஒரு குத்துப்பாட்டா போடுங்க, ஜாலியா டான்ஸ் ஆடுறோம். செல்ல குட்டி ராசாத்தி போறதுன்னு சுடேத்தி கண்ணே காதல் கதவ வைக்காத சாத்தி வெள்ள கட்டி நீ ஆத்தி வைக்க மண்ணைய மாத்தி எட்டி எட்டி போகாதடி என்ன மல்லாத்தி ஒண்டி வீர நாடி உனக்கேத்த ஆளும் நாடி பட்டு பட்டு கண்ணும் பட்டு பட்டு முத்தம் வெப்பம் பாரடி வெற்றி வேலும் நாடி வெளிவேசம் போட மாட்டடி அத்த அத்த பெத்த முத்துரத்தினத்தம் ஜெயாதடி Thank you.